தமிழ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு டேட்டாவை சரியா, ஒரு டேட்டாவை வச்சு இப்போ இந்த பேங்கிங் தியரி இது பார்த்தீங்களா, இதை நான் டைப் பண்ணாதான் அங்கே வந்து பிரிண்ட் அவுட்டை நான் எடுக்க முடியும் சரியா. அப்போ இந்த டைப் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதுக்கு வந்து ரோபோட்டுக்கு தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும் சரிங்களா. அப்போ பேசிக் கம்ப்யூட்டர் நாளைக்கு இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் சரிங்களா. எல்லாருமே சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதில் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன சிஸ்டம் யூஸ் பண்ணி இப்போ நார்மலாக இருந்தால் பார்த்தீங்களா சரிங்களா. அப்போ அந்த அது வேலை பார்க்குறதுக்குமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது நம்ம தான் பண்ண முடியும் சரிங்களா. அதனால டெக்னிக்கல் மைண்ட் இருக்காது. இப்போ வந்து ஒரு கோடிங் பண்ணுறீங்க சரிங்களா, அந்த கோடிங் வந்து நான் ரோபோட் வச்சு பண்ண வைக்கிறேன். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சரிங்களா, நான் சிஸ்டத்தை பற்றி சொல்கிறேன். நிறைய டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்குது, அந்த மொபைல் இருந்தால் தான் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் மட்டும் தனியாக வச்சுட்டு வரும், மொபைலை மட்டும் தனியாக வச்சுட்டு யூஸ் பண்ண முடியுமா, ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். அப்போ அந்த